மீனவர்களின் ஏற்பாட்டில் புதுவை பாகூர் கொம்யூன் புதுக்குப்பத்தில் மீன்பிடி இறங்கு தளம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. புதுவை மாநிலம் எல்லைப் பகுதியான பாகூர் தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் கடற்கரையில் கடந்த 2009 சுமார் 10 கோடி ரூபாய் செலவில் மீன் இறங்கு தளம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இத்திட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனை அடுத்து இத்திட்டத்தை மீண்டும் செயல்படுத்திட வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணப்பட்டு கிராமத்தில் நடந்த அரசு விழாவின் போது முதல்வர் ரங்கசாமி விவசாயத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆற்று நீர் முகத்துவாரம் வழியாக ஆர்ப்பரித்து கடந்து சென்றது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை இப்பாதையை பயன்படுத்தி கொண்டு வந்து இப்பகுதியில் நிலைநிறுத்தி தாங்கள் கொண்டு வந்த மீன்களை இறக்கி வைத்தனர். இதனையடுத்து புதுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்தார் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மீன் இறங்கு தளத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடிவு செய்தனர். இதற்காக அவர்கள் JCP இயந்திரம் மூலமாக பாதையை உருவாக்கி படகு தளத்திற்கு வழி அமைத்தனர். வழக்கமாக மீன்பிடிக்க செல்லும் படகுகள் கடற்கரை பகுதியில் நிறுத்தப்பட்டு அதிலிருந்து மீன்கள் கொண்டு வரப்பட்டு ஏலம் விடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது முதல் மீன் இறங்கு தளத்தில் படகுகளை நிறுத்தி அங்கு மீன் ஏலம் விடப்பட்டு வருகிறது. மேலும் இது சம்பந்தமாக இப்பகுதி மீனவர்கள் கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் மீன்பிடி படகுகள் நிறுத்தி வைப்பதற்காக தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டது. அதனை தவிர்த்து வேறு எங்கும் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படவில்லை. இந்நிலையில் இப்பகுதி மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கடந்த 2009 சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் படகுகள் நிறுத்தி வைக்கும் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விடத்தில் 7 அரங்கம், பணி நிலையம், சாலை வசதி உள்ளிட்டவைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், இதன் மூலமாக புதுக்குப்பம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள 10க்கும் மேற்பட்ட புதுச்சேரி தமிழக மீனவர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவித்தனர். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துறைமுகம் தான் இருக்கு. தமிழகத்தில் 4 கிராமத்துக்கு ஒரு துறைமுகம் ஏதாவது மீன் இறங்குதல மாதிரி இருக்கும். ஆனால் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 18 மீனவ கிராமத்துக்கும் ஒரே ஒரு துறைமுகம் மட்டும் இருக்கிறதுனால அந்த துறைமுகமும் சரியில்லாத காரணத்தால் அங்கே எங்களால் படகு நிறுத்த முடியல. அங்கே இருக்கிற இட நெருக்கடிக்கு கண்டிப்பாக பாண்டிச்சேரிக்கு மாற்று துறைமுகம் கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுது. எங்களுக்கு இந்த மீன் இறங்குதல இதை ஓப்பன் பண்ணி திறந்து விட்டாங்கனாக்கா இன்னும் எங்களுக்கு எஞ்சிய வேலைனா 2 பக்கமும் கல் தான் கொட்ட வேண்டியது இருக்குது. அந்த 2 பக்கமும் கல் கொட்டாங்கன்னா இந்த மீன் இறங்கு தளத்தை முழுசாக பயன்பாட்டுக்கு வந்துடும். தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு இந்த மீன் இறங்கு தளம் பணியை வந்து முழுமையாக முடிக்கணும். மேலும் மீன் வியாபாரிகள் மற்றும் மீன் பிரியர்கள் நேரடியாக ஏலம் விடும் இடத்திற்கு சென்று தங்களுக்கு தேவையான மீன்களை வாங்கி சென்றனர். இந்த நிலையில் முகத்துவார பகுதியில் விடுபட்ட பணி மீண்டும் துவங்கிட வேண்டும் எனவும் புதுக்குப்பம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.